ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, இன்னைக்கு துர்கா தேவிக்கும் மகாகாளிக்கும் திடீர்னு சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தில் மகாகாளிக்கு தசரா பூஜை பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடம்ப வந்து பூஜை எல்லாம் பண்ணா, அம்மா மகாகாளி, இந்த ஊர்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பூசாரியமா வந்தாங்க. பசங்களா பரவாயில்லையே, சீக்கிரமா காளி தேவிக்கு படையெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. அடுத்து கடா வெட்டணும்லப்பா, சீக்கிரமா கடாவை புடிச்சிட்டு வாங்க. ஏ, நம்ம கடா வெட்ட ஆடு ஆடு தொழுத கட்டி இருக்கு நினைக்கிறேன்ப்பா. வா, அவரை மட்டும் சேர்ந்து புடிச்சு வந்துடலாம். இங்கதான்டா போட, நேரா போட, எங்க அங்க போறப்பா, ஆடெல்லாம் புடிச்சுட்டு சீக்கிரமா பூஜை ஆரம்பிங்க. சரி பசங்களா, எல்லாரும் கொலவசத்தை போடுங்க, ஆடை வெட்டிடலாம். கொலவு சத்தம் எல்லாம் போட்டவனே வானம் எல்லாம் கருக்கி இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது இந்த நேரத்துல போய் மழை வர மாதிரி இருக்கு. சரி சரி, சீக்கிரமா கடை வெட்டிடலாம். நிப்பாட்டிட்டாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு மாடு வேகமா வந்துகிட்டு இருக்குது. லட்சுமி, உனக்கு என்னாச்சு? திடீர்னு நீங்க வந்துட்டு இருக்க, ஆடு வெட்டிட்டு இருக்கும் தெரியாதா? போ, பசங்களை அந்த மாட்டை பிடிச்சி கட்டுங்க. என்னது இது, கிடா விட்டு விட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் காத்து அடிச்சிச்சு, அப்புறம் மழை வந்துச்சு, இடி அடிச்சிச்சு, இப்ப ஒரு மாடு வந்து நிக்குது. இடி அடிச்சிச்சு, அப்படியே மான் கத்துச்சு. அப்படின்னு சொல்லி காளிதேவி ரொம்ப உக்கரமா இருந்தாங்க. அம்மா காளிதேவி, எதுக்காக அப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, உங்களுக்காக தான் கடை வெட்ட போறோம். பசங்களா மழை வந்தா என்ன இடி அடிச்சானே, இப்பயே கடை வெட்டிடலாம் வாங்க. ஒரு வழியா பூசாரி அம்மா போய் கடாவே வெட்டிட்டாங்க. பசங்களா எல்லாரும் தள்ளி நிக்கோங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர்வலக்கப்படி மகாகாளி ஊர்வலம் போக போறாங்க. யாரும் குறுக்க போயிடாதீங்க. அவங்க சொன்ன மாதிரியே மகாகாளி கொஞ்ச நேரம் கழிச்சு கிரிவலம் போனாங்க. அப்பதான் அந்த நாய் வந்து வெட்டின ஆட்டை பார்த்து குலைச்சுக்கிட்டே கிளம்பி பக்கத்தூருக்கு வந்தாங்க. இந்த ஆடை பார்த்தா எங்க ஆடு மாதிரி தெரியுது. ஆமா, இந்த ஆட்டை யாரை கேட்டு நீங்க வெட்டினீங்க? இது எங்க கோயிலுக்காக நேர்ந்து விட்ட ஆடு, தெரியுமா தெரியாதா? அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு அந்த பூசாரி அம்மா சொன்னாங்க. ஆமா பசங்களா, கோயிலுக்கு நேர்ந்து விட்டோம்ல ஆடு, அதெல்லாம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கப்பா, பூஜை பண்ணணும். அந்த நேரத்துல தான் கோயிலுக்காக நேர்ந்து விட்ட ஆடு வந்துச்சு. மஞ்ச தண்ணி ஊத்தி மாலையெல்லாம் போட்டாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு இடி இடிக்குது. அங்க இருந்த கோயில் ஆடு அப்படியே சதறி ஓடுச்சு. அப்படி ஓடி போன ஆடை நாங்க தொலைவிக்கிட்டே இருந்தோம். அந்த ஆடை தான் நீங்க புடிச்சு வெட்டிட்டீங்க. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே துர்கா தேவியிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் பூசாரியம்மா, தெரியாம தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் எங்களால விட முடியாது. உங்க கடவுள் பெருசா, எங்க கடவுள் பெருசான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியம்மா அவங்க ஆட்டை தூக்கிட்டு அந்த ஊருக்கு போயிட்டாங்க. பசங்களா எல்லாரும் இந்த ஊரை விட்டு சீக்கிரமா கிளம்புங்க. பசங்களா, துர்கா தேவி வந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன். பூசாரியம்மா, நாங்க உங்களை விட்டு போவே மாட்டோம்.
கடைசி அந்த துர்கம்மன் வந்துட்டாங்க. என்ன தைரியம் இருந்தா எனக்காக நேர்ந்து விட்டாட மத்த கோயிலுக்கு விட்டிருக்காங்க, இதை நான் சும்மா விட மாட்டேன். துர்கா தேவி அங்கிருந்து கடும் கோவத்தோட கிளம்பி பக்கத்தூருக்கு வந்தாங்க. ஏய் பசங்களா, எனக்காக நேர்ந்து விட்டு ஆட வெட்டினது யாரு ஒழுங்கா சொல்லுங்க. அந்த பூசாரியம்மா தான் அந்த பழிய ஏத்துக்கிட்டாங்க. அம்மா தாயே, அது நான் தான் வெட்டினேன், என்ன தண்டனை வந்தாது எனக்கு மட்டுமே கொடுங்க, எங்க ஊர் மக்களை விட்டுருங்க. துர்கா தேவி தன் சக்தியை வச்சு அப்படியே அந்த பூசாரியம்மாவை அழிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஊரே வெள்ளத்துல மூழ்கிடுச்சு. அந்த பொண்ணு மெல்ல மெல்ல மேல ஏற ட்ரை பண்ணா அப்படியே கீழே விழுந்துட்டா. கீழே பிடிச்சு தள்ளினது யாருன்னா அந்த சாம்பல் பூதம் தான். ஓஹோ, எல்லாரும் வெள்ளக்காட்டுல மூழ்கிட்டீங்களா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சாதாரண பிரச்சனை, இனிமேட்டு தான் என்னோட ஆட்டத்தை நீங்க பாக்க போறீங்க. வெள்ளத்துல மூழ்கிந்த அந்த நாய் மட்டும் அப்படியே எழுந்திரிச்சு ஓடிச்சு. எங்களால மூச்சோட முடியல, தண்ணிக்குள்ள யாராவது பிளீஸ் எங்க வந்து காப்பாத்துங்க. அம்மா மகாகாளி, நீதான் வந்து எங்களை காப்பாத்தணும், உனக்காக தானே கடை வெட்டணும். இப்ப பாரு, நாங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். அம்மா மகாகாளி, என்ன இவ்வளவு நேரம் இங்கே இருக்கீங்க, உங்க ஊர்ல குழந்தைங்களா அந்த துர்கா தேவி தண்ணியில மூழ்கடிச்சிட்டாங்க, சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. அப்படியா, நான் உடனே இப்பயே கிளம்பி அந்த குழந்தைங்களை காப்பாத்த போறேன். மகாகாளி ஊருக்குள்ள வந்து பாக்குறாங்க, எல்லாரும் வெள்ளத்துல மூழ்கிருக்காங்க. சக்தியை வச்சு அப்படியே அந்த தண்ணி எல்லாம் போக்கிட்டாங்க. குழந்தைங்களா எல்லாரும் எந்திரிங்கப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல, நீங்க எல்லாம் பொழைச்சிட்டீங்க. மகாகாளி அந்த துர்கா தேவி தான் வந்து எங்களை தண்ணியில மூழ்கிடுச்சிட்டாங்க, அவங்களை சும்மாவே விடாதீங்க. ஏய் துர்கா தேவி எங்க இருக்க, உன்னை நான் இப்பவே அழிக்க வரேன். துர்கா தேவி மகாகாளி நோக்கியும் மகாகாளி துர்கா தேவி நோக்கி ரெண்டு பேரும் கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. ஏ துர்கா தேவி, எதுக்காக என் ஊர் மக்களை அழிச்ச, ஆட்டை வெட்டினாங்க அதனால அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன். அப்படியா, இரு இரு நான் உனக்கு தண்டனை கொடுக்கறேன், அதையும் நான் பாத்துறேன். துர்கா தேவி மகாகாளியும் வானத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அப்பதான் அந்த செத்து போன ஆடு உயிரோட வந்துச்சு. பூசாரியம்மா இதுக்கெல்லாம் காரணம் யாரு இல்ல, அந்த சாம்பல் பூதம் தான், அந்த சாம்பல் பூதம் தான் ரெண்டு ஆட்டையும் மாத்தி வச்சிருக்கு. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரோட சண்டையை நிப்பாட்டுங்க. என்னது இது, இவங்க இப்படியே சண்டை போட்டுருக்காங்களே, இந்த சண்டை எப்படி நிப்பாட்டுறது, இப்படியே சண்டை போயிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். இந்த சண்டையை தடுக்கணும்னா ஒரே ஒருத்தர் என்ன அழிக்காம விட மாட்டோம். என்ன காளி தேவி, என்ன சாம்பல் பூதங்கிறீங்க, ஏ நடிக்காத, நீ பண்ணது எல்லாமே தெரியும். ஐயோ காளி தேவி, என்ன மன்னிச்சிருங்க, உங்க சக்தி என்ன தாக்குது, என்ன விட்டுடுங்க, நான் செஞ்சது தப்புதான். கடைசியா ரெண்டு கடவுளும் சேர்ந்து அந்த சாம்பல் பூதத்தை அழிச்சிட்டாங்க. குழந்தைங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.